வணக்கம் நண்பர்களே, லா எச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ், இது ராஜீவ் எஸ்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தி அப்படின்னா, லா எச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பரேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பரேஷன் செஞ்ச ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இவருடைய 2500 கிராப்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ 2500 கிராப்டுக்கு எந்த அளவுக்கு பான்லெஸ் இருந்தால் வைக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக இதை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூபர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க முடி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முடி எல்லாமே கொட்டிடுது, ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான பதிலும் பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் செஞ்சுட்டு 3.5 வருஷம் ஆகுது. ஸோ 3.5 வருஷம் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு எப்போ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கு அப்பைக்கும் இப்போக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு ஏர் டிரான்ஸ்பிரேஷன் முன்னாடி இருந்ததுக்கும் டென்சிட்டி வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ஸோ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல அந்த எம் ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எம் ஷேப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கிராப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, ஃபுல் பால்னஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடம் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு மேல இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே முடி இருக்கு, வித் டென்சிட்டியோட நல்லாவே இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு டிரான்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருந்தது, அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டென்சிட்டியை கொடுத்துட்டோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லைனை கொடுக்குறோம் அப்படின்ற நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா பண்ணுற கிளினிக் பார்த்தீங்கன்னா 5 டென்சிட்டியில் வச்சுருவாங்க. ஸோ கிராஃப்ட் வந்து கொஞ்சமாக தேவைப்படுது இல்லையா, அப்போ எந்த அளவுக்கு டென்சிட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சு அந்த டென்சிட்டி வந்து நம்ம வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பிஃபோர் எப்படி ஆஃப்டர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான கேள்வி, நல்ல கேள்வியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூடியூபருக்கும் பட் நார்மல் பீப்புளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூடியூபருக்கு நல்லா இருக்கு, பட் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் சரியா இல்லை, நிறைய முடி கொட்டிடுது, ஏன் உங்களுக்கு மட்டும் தனியாக வந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலெல்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா 1 வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேர் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஏர் டிரான்ஸ்பிரஸ் செய்யறதுக்கு முன்னாடி பால்னஸ் இருக்கிறவங்களே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நமக்கு முடி கொட்டுறதே நமக்கு தெரியாது, நம்ம முகத்தை அடிக்கடி நாமளே பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டுறதே தெரியாது, திடீர்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக பால்னஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம் பார்த்தோன்னா பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமே பண்ண மாட்டாங்க, அதான் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சரியான முறையில் ஃபாலோ எல்லா விஷயத்துமே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஆணித்தரமாக நான் சொல்லலாம். பட் நம்ம வந்து டிரான்ஸ்பர் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம வந்து பாசிபிலிட்டி இருக்கு, இது பர்மனன்ட் இல்லை அப்படின்றது. ஏன்னா நாங்கெல்லாம் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபுட்டு சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நார்மலா எந்தெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் கூட பயணம் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் மறந்துட்டு உங்க வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதால நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும், நம்ம முடிய வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். பிஆர்பி வந்து தேவைப்படும் போது பிஆர்பி எடுத்துப்போம், அதே போல் மெடிசன் ஏதாவது தேவைப்படுச்சா மெடிசன் எடுத்துப்போம். ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு மெடிசனுமே எடுக்கல, ஃபஸ்ட்டு 1-8 மந்த்தோட சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் நார்மலான ஃபுட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரா வந்து பெரிய ஃபுட்டு எதுவுமே எடுக்கல. பிஆர்பி பண்ணியே 1 இயருக்கு மேலே ஆகிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து ஃபுட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ முடிய பாதுகாக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிப்போம். அதனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க தயவு செஞ்சு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அதை விட்டுறாதீங்க, முடிய நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சைடில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்.
ஸோ ஒருத்தருக்கு வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எச்என்எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து கேதர் பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தான் மெயின் ஒரு விஷயமா கண்டிப்பாக இதை சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைலண்ட் டெம்போ லைன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஃப்ரண்ட்ல அந்த டென்சிட்டி எப்படி இருந்துச்சோ அவ்வளோ அதே டென்சிட்டியோட தான் எனக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளினிக்கை இன்ட்ரோ கொடுத்த அந்த கிளினிக் கூடவும் அதாவது அந்த யூடியூபர் கூடவோ அந்த கிளினிக் கூடவோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கனெக்ஷனில் இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வேலையை பார்த்துருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சில விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கிராப் முடி வந்து க்ரோத் வந்துருச்சு அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பாதியில் விட்டுறாதீங்க. பாதியில் விட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். நம்மளையே அறியாமல் அதை கவனிக்காமல் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அதை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வேற ஏதாவது விட்டு தான் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்க பதிலை காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க.